ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் முகம் இல்லா முகவரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அகெயின் ஒரு குட்டி குட்டி ட்ராவல் பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்பாட் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஓல்டு வாஷர்மன்பேட், அதாவது பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற ஒரு சித்தரோட கோவில் தான். மோஸ்ட்டாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் வந்து அங்கே ஜீவசமாதி அடைஞ்ச இடம் தான், அதான் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் டெம்பிள். ஸோ இந்த கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஆக்சுவலி இந்த கோவில்னு சொல்கிறத விட ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும், அதை வந்து டெம்பிளாக மக்களுக்காக வந்து மாற்றிருக்கிறாங்க. சின்ன இடம்தான் இது, வந்து சித்தர் கோவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரூட்டு தாங்க பிரச்சனை. ஐ மீன் லைக் நம்ம பழைய வண்ணாரப்பேட்டை வரைக்கும் போயிடலாம், பட் மெயின் ரோட்லேருந்து நம்ம உள்ளே வர்றது வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். எஸ்பெஷலாக நம்ம வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி டைமிங்லலாம் வந்தோன்னா ரொம்ப வஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கிங் மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்களே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஏரியா எப்படி இருக்குது, எவ்வளோ சின்ன ரோடு, எவ்வளோ இதுன்னு. ஸோ பார்க்கிங் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டம்தான், பட் கோவில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே போகணும். உள்ளே போனோட்டி பார்த்திங்கன்னா அதுவும் இன்றைக்குன்னு பாருங்கள், இன்றைக்கி வந்து மே 25 இல்லையா, ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் மார்னிங் போயிருந்தோம். இன்றைக்கி போனப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அங்கே குரு பூஜை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதாவது குரு பூஜை அப்படின்னா என்றைக்கு அவங்க இறந்தாங்களோ அதுதான். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர் அந்த சுபானந்த சுவாமிகள் அவர் இன்றைக்கி இறந்த நாள் கிடையாது, பக்கத்தில் இன்னொரு சித்தர் இருக்காராம், அவர் ஜீவசமாதி அடைஞ்ச நாள் தான் இன்றைக்கா. அங்கே அவருக்கு வந்து கோவில் கட்டுறதுக்கும் அங்கே இடம் இல்லாதனால இவரோட கோவில்லையே அவருக்கும் சேர்த்து இன்றைக்கி வந்து குரு பூஜை பண்ணாங்க. அதனால் இன்றைக்கி வந்து கோவிலில் வந்து நம்ம விளக்கு ஏற்ற வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒரே ட்ரம் சவுண்டாக தான் இருந்துச்சு, நீங்களே கேளுங்க. நல்லா ஃபங்க்ஷன் மாதிரி நல்லா நீட்டாக பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ட்ரம் சவுண்டெல்லாம் கேட்டிருப்பீங்க எப்படி பண்ணியிருந்தாங்கன்னு. இப்போ சித்தர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிறாரு, அண்ட் நாங்கள் போன டைமிங்கில் வந்து அவருக்கு நல்லாவே பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அந்த அபிஷேகம்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே டைம் கிடச்சிது, நின்று பார்த்துட்டு வந்தோம். யூஸ்வலாக இங்கே வந்து சாமி கும்பிட்றவங்க பார்த்திங்கன்னா 7 விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு வருவாங்க. இல்லை விளக்கு ஏற்றலைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நமக்கு தாத்தா சாமின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க இவரை. ஸோ தாத்தா சாமி வந்து நம்ம கண்டிப்பாக நல்லதாக செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம்ஸ் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இங்கே போனோம், பட் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை தான் இங்கே இருந்துச்சு. அண்ட் டெம்பிள்குள்ளே வரப்பே நீங்களே பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டி ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்துச்சு, புக் ஷாப் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் விளக்கு போடணும், பூ வாங்கி வைக்கணும், ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டால்ஸ்லேயே வாங்கி வச்சுக்கலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு சித்தருக்கு இன்றைக்கி குரு பூஜை, அதாவது அவர் இறந்த ஜீவசமாதி அடைஞ்சனால வந்து இன்றைக்கி இது பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அது இவர் தான், இவருக்கான பூஜை தான் இன்றைக்கி வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து மார்னிங்கே வந்துட்டோம், ஸோ எங்களால் ஃபுல் டே இருக்க முடியல. ஸோ எங்களால் முடிஞ்சளவுக்கு ஷூட் பண்ணிவிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அண்ட் டெம்பிள் டைமிங்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே கிளியராக கொடுத்துருக்காங்க, நீங்களே பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 to 2:00 வரைக்கும், அப்புறம் ஈவினிங் 4 to 8:30 வரைக்கும். அண்ட் இந்த கோவில் பார்த்திங்கன்னா சம்திங் ரெனோவேஷன் ஒர்க் சம்திங் ஏதோ போய்கிட்டு இருந்தது, அண்ட் ஆல்ரெடி ஏதோ ஒரு கேஸ் போயிட்டுருக்கன்ற மாதிரியும் அங்கே வந்து நமக்கு எழுதியிருந்தாங்க, அது பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் கிளியராக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கே போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் அவரை பார்த்துட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.